அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வராகி எண்ணெய் வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே இந்த நவம்பர் மாதம் மைத்ரேய முகூர்த்தம் நேரத்தில் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு, இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்காக 1 ரூபாய் நாணயம் வைத்து பரிகாரம் செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நான் சொல்கின்ற மந்திரத்தை வந்து 5 முறை, 9 முறை, 7 முறை இந்த மாதிரி எண்ணிக்கையில், ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் வந்து சொல்லி அந்த 1 ரூபாய் நாணய பரிகாரம் வைத்து பாருங்கள், உங்களுடைய கடன் 100% குறையும். இந்த நவம்பர் மாதம் மைத்ரேய முகூர்த்தம் வந்து ரொம்ப சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து அடிக்கடி சொல்வது என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா கடன் அடைப்பதற்கு உகந்த நாள். அந்த நாளில் தான் நமக்கு மைத்ரேய முகூர்த்தம் உள்ள நேரமும் அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த மைத்ரேய முகூர்த்தம் நேரம் வந்து நட்சத்திரத்தை வைத்து தான் நம்ம வந்து மாதத்தில் 2 முறை, 1 முறை இப்படிங்கிறது அமையும். ஒரு சில மாதத்தில் 3 முறை கூட அமையும். இந்த நவம்பர் மாதம் 2 முறை வரும். ஒன்று அனுச நட்சத்திரத்தில், இன்னொன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் வருது. எந்த நாளில் வருது, எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பரிகாரம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா, அந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் முடிவதற்குள்ளே நம்ம செய்யணும். அப்படி செய்து வைக்கும்போது தான் நமக்கு அந்த பரிகாரத்திற்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும். முதல்ல நவம்பர் மாதம் மைத்ரேய முகூர்த்தம் முதல் நாள் என்னைக்கு வருது அப்படின்னா 14ஆம் தேதி, 14/11/2023 செவ்வாய்க்கிழமை அன்று அனுச நட்சத்திரத்தில் வருது. எந்த நேரம் அப்படின்னா மதியம் 12 மணி முதல் 1:30 வரை இருக்குது. இந்த 1.5 மணி நேரம் பார்த்திங்க அப்படின்னா கடன் அடைவதற்கான முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் நம்ம பரிகாரம் கட்டாயமாக செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மதியம் 12 to 1:30, 1:30 நீங்கள் இந்த பரிகாரம் செய்யணும். இந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க. அதற்கு அடுத்த நாள் எந்த நாள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நவம்பர் மாதம் 25ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த முகூர்த்தம் நேரம் வருது, மைத்ரேய முகூர்த்தம் நேரம். எந்த நேரம் அப்படின்னா நவம்பர் 25 சனிக்கிழமை அன்று காலை 6 மணியிலிருந்து 7:30 இந்த 2 நேரம் பார்த்திங்க அப்படின்னா கடன் அடைவதற்காக முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய கடன் 100% அடையும். இந்த நவம்பர் மாதம் மைத்ரேய முகூர்த்தம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அமைது. அதிர்ஷ்டம் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்திலே கடன் அடைவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள், அட்லீஸ்ட் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது கடன் பிரச்சனை தீர்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, வராகினி வழிபாடு செய்பவர்கள் நிறைய பக்தர்கள் இன்னமும் கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும். வராகினி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் தருவாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வெள்ளை கவர் எடுத்துக்கோங்க. வெள்ளை பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது A4 சீட்டோ அல்லது லாங் சைஸ் நோட்டோட ஒரு ஒயிட் பேப்பரை கிழித்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா கிழிச்சிட்டு அதை வந்து நீங்கள் மடித்து நீங்கள் வந்து கம் வச்சு கூட ஒட்டிக்கோங்க. ஒட்டி அதை கூட நீங்கள் கவர் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, 1 ரூபாய் நாணயம் ஒன்று வைக்கணும். அந்த 1 ரூபாய் நாணயத்தில் நல்லா ஜவ்வாது தடவிக்கோங்க. அந்த ஒயிட் கலர் பேப்பர்லேயும் நீங்கள் லைட்டாக ஜவ்வாது தடவிக்கோங்க. தடவிட்டு அந்த 1 ரூபாய் நாணயத்தை வைக்கும்போது நான் வராகி அம்மனுடைய மந்திரம், ஒரு மந்திரம் கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு தாயிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் தாயே, நான் கடன் பிரச்சனால ரொம்ப அவதிப்படுறேன் அப்படின்ட்டு. ஏன்னா கடனால் எல்லாருமே அவதிப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஸோ ரொம்ப நான் கஷ்டப்பட்டுருக்கேன், அந்த கஷ்டம் வந்து நீங்கள் தான் எனக்கு சரி செய்து கொடுக்கணும். அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது குறையணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் பிரார்த்தனை செய்துட்டு அந்த கவருக்குள்ளே இந்த 1 ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க. நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க பேரை நினச்சிட்டு இவங்களுடைய கடனை வந்து நான் அடைச்சிடணும் அப்படின்ட்டு. இல்லைன்னா ஒருவேளை நீங்கள் வந்து பேங்கில் வந்து நகை அடமானமாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, 3 பவுன் வச்சுருக்கீங்கன்னா அந்த 3 பவுனை வந்து நான் சீக்கிரமாக திருப்பணும், இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் வந்து கடனுக்கு வச்சுருக்கிறேன், இந்த அமௌண்ட்டை வந்து சீக்கிரமாக கொடுத்து நான் திருப்பணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிட்டு அந்த 1 ரூபாய் நாணயம் மட்டும் எடுத்து அதில் வந்து வராகி அம்மனுடைய வஜ்ர கோஷம் நீங்கள் எழுதி கொள்ளலாம், அல்லது வராகி அம்மனுடைய மந்திர கூட அந்த பேப்பரில் எழுதி கொள்ளலாம். எழுதிட்டு நீங்கள் அந்த 1 ரூபாய் நாணயத்தை வைத்து நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. நீங்கள் வந்து ப்ளூ கலர் பென்னால் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸ்கெட்ச் இருந்தால் ஸ்கெட்சில் எழுதலாம், அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் பென் நார்மலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெண்ணில் கூட நீங்கள் வராகியம்மனோட வஜ்ர கோஷம் அந்த இதை எழுதிட்டு நீங்கள் அந்த நாணயத்தை வச்சுருங்க. இது ரொம்ப எளிமையானதாக உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். இந்த 2 நாட்களும் அதே மாதிரி செய்துக்கோங்க. 2வது நாள் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 25 காலை 6 to 7 தான் வருது. நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து கூட வராகி அன்னைக்கு வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம்.
அந்த கவர் வந்து அப்படியே இருக்கட்டும், உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வது வரை அப்படியே இருக்கட்டும். அதற்கப்புறம் வந்து 25ஆம் தேதி வருகின்ற நாள் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை வருது, காலை 6 to 7:30 வருது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பரிகாரமாக செய்யலாம் அல்லது வழிபாடாக செய்யலாம். வராகி அன்னைக்கு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு பிரியாணி இலை இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத எழுதிட்டு அந்த விளக்கில் வந்து நீங்கள் அந்த பிரியாணிலே எரிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா அந்த பிரியாணிலே வராகினை பாதத்தில் கூட நீங்கள் வைத்துடலாம். வைத்துட்டு மறுநாள் காலையில் கூட நீங்கள் எடுத்து எரிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிடலாம். பிரியாணி இலையிலே நம்ம எண்ணெய் எழுதினாலும் அது அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் சனிக்கிழமை வந்து வராகினைக்கு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த பரிகாரம் செய்துக்கோங்க. 14ஆம் தேதி நீங்கள் பரிகாரம் மட்டும் செய்தால் போதும், வராகினை மனசில் மட்டும் பிரார்த்தனை செய்துட்டு ரொம்ப எளிமையான முறையில் செய்து பாருங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அந்த 2 நாளும் இந்த மாதத்தில் வருகின்ற இந்த 2 நாளும் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் கடன் அடைவதற்காக ஓரளவு அமௌண்டாவது அவங்கக்கிட்ட கொடுக்க பாருங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கும்போது இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அவங்களுடைய கடனை வந்து நீங்கள் அடைச்சிருவீங்க. உங்களுக்கான அமௌண்ட் வந்து உங்கள் கைக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கடனை கொடுத்து மொத்தமாக நீங்கள் அடைச்சிருவீங்க. இந்த 2 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா முடியும் அப்படி இருக்கிறவங்க ஆன்லைனில் அது டிரான்சாக்ஷன் பண்ணி விட்ருங்க. ஒரு 2000 ரூபாய் 1000 ரூபாவது கொடுத்து விட்டுருங்க. இப்போ ஒருவேளை பார்த்திங்க ஜுவல்ஸ் கடன்லாம் இருக்குது அப்படின்னா பேங்க்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம கட்டலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு நீங்கள் 14ஆம் தேதியில் மதிய நேரம் தான் வருது, 12 to 1:30. ஸோ அந்த நேரத்தில் பேங்க் வந்து நமக்கு ஓப்பன்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் போயிட்டு உங்கள் ஜுவல்ஸ் கடன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1000 ரூபாவது போயிட்டு கட்டிட்டு வந்துடுங்க. இதே இது நவம்பர் 25ஆம் தேதி 6 மணிக்கு வருது, அந்த நேரத்தில் பேங்க்லாம் ஓப்பன்லாம் இருக்காது. ஒரு அமௌண்ட்டு வந்து அந்த பேங்க்கில் பேரை போட்டு, அதாவது ஒரு பேப்பரில் பேங்க் பேரை போட்டு அது எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சு அவங்களுக்கு கொடுத்த மாதிரி நீங்கள் மனசில் வந்து கற்பனை செய்துட்டு அதை வச்சுருங்க. பிற அதற்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் போய் கட்டிட்டு வந்துடுங்க அந்த அமௌண்ட்டை. இப்போ ஒரு வேளை பார்த்திங்கன்னா பணத்தில் வந்து கடன் வாங்கியிருக்கீங்க, யார்ட்டாவது வட்டிக்கு இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் வட்டியும் கொஞ்சம் அசலையும் கொடுக்க பாருங்கள். இந்த 2 நாட்களும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உங்களால் பயன்படுத்த முடியுதோ பண்ணுங்கள். ஒருவேளை கொடுக்க முடியாதுங்க, அவ்வளோ பணம்லாம் எங்ககிட்ட இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒரு 50 ரூபாவது எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க. அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் நினச்சி கற்பனை பண்ணி நீங்கள் வந்து எடுத்து வச்சுருங்க கவரில். சீக்கிரமாகவே உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரும். இந்த நேரம் மிக மிக அற்புதமான நாள், இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வந்து நவம்பர் 13ஆம் தேதி வந்து நான் வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்தி வரேன் இந்த நேரத்தை. கடன் வந்து அதிகமாக வாங்குறதுக்கு முதல்ல அவாய்ட் பண்ணணுங்க. நமக்கு அவசிய செலவு அப்படின்னா மட்டும் கடன் வாங்குறது தவறு கிடையாது. மற்றபடி நம்ம ஆடம்பரத்தை பொருள் வாங்குறதுக்கெலாம் கடன் வாங்கவே கூடாது. நம்ம பணத்தை சேமித்து வச்சு அந்த பொருள் வாங்கி கொள்ளலாம். நிறைய பேர் இந்த இஎம்ஐ போட்டுலாம் ஃபோன் வாங்குறாங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. அந்த மாதிரிலாம் எதற்கு பண்ணணும்? நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு காசு பைசா சேர்த்து வச்சு நம்ம மொத்தமாக வாங்குறதே நல்லது. ஸோ நம்ம வந்து கடனை உருவாக்கக்கூடாது. நம்ம தேவையில்லாமல் கடனை உருவாக்குவது ரொம்ப தவறு. மோஸ்ட்லி வந்து கடன் வாங்குறதே அவாய்ட் பண்ணுங்கள். அதே ஒரு வைராக்கியமாக நீங்கள் வச்சு இது பண்ணாலே நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. ஒருவேளை கடன் நீங்கள் வாங்கிட்டீங்க, அவசிய செலவுக்காக வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை நினச்சி கவலைப்படாமல் அந்த கடனை எவ்வளோ சீக்கிரமாக அடைக்கணும் அதை வந்து நீங்கள் வைராக்கியமாக மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து கடனை அடைப்பதற்கான உறுதிமொழியை எடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை சேர்த்து வைக்கணும், சீக்கிரமாக செலவு பண்ணணும். இப்போல்லாம் கடன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வந்து 1000 ரூபாய்க்கு எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து 500 ரூபாவோ 400 ரூபாய் ஆக்கிட்டு, ஏன்னா அப்படின்னா தான் நம்ம கடனை வந்து சீக்கிரமாக அடைக்க முடியும். இப்போ வந்து நம்ம ஒரு ஹோட்டலில் அதிகமாக வாங்கி சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா கடன் இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடணும். அதே மாதிரி தான் எல்லா செலவுலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மிப்படுத்தி அந்த செலவை வந்து நீங்கள் ஒரு பர்ஸில் போட்டு சேமித்து வச்சு அந்த பணத்தை வந்து நீங்கள் சீக்கிரமாக பார்த்தீங்க அப்படின்னா கடன் அடைப்பதற்கான உரிய பணமாக அது மாறும். நம்ம இப்படி தாங்க செலவை வந்து குறைச்சாலே போதும். கடன் இருக்கும்போது நான் சொல்கிறேன், அது வந்து உங்களுக்கு வந்து படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் சேமித்து வைக்கிற பழக்கம் அதனால தான் சேமித்து வைங்க சேமித்து வைங்கன்னு நான் சொல்கிறது காரணம் அது தான். இன்றைக்கி நான் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சிங்கன்னா அது உங்களுக்கு பழக்கமாகிடும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் கூட அந்த கடனை கூட அடைப்பதற்கான என்ன வழிகளோ அதை வந்து நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க. யாருக்கெல்லாம் சேமித்து வைக்கிற பழக்கம் வருதோ அவங்களாம் எதை நினச்சி கவலைப்பட தேவையே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய லைஃப்பை வந்து அவங்க சரியாக வழி நடத்தி அவங்களாலே கொண்டு போக முடியும். ஏன்னா அது வந்து பக்குவம் நமக்கு வந்துடும். எப்படி பணத்தை சேமித்து வைக்கணும், எதுக்கு வந்து நம்ம செலவு பண்ணணும், எந்த பொருளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கணும். ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து காசை வந்து வீணடிக்கவே மாட்டாங்க.
சேமித்து வைக்கிற பழக்கம் வரும்போது தானாக பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே அவங்களே ஒரு கணக்கு போட்டு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் சேமித்து வைக்க ஆரம்பித்த உடனே நமக்கு ஒரு ஞான உதயம் மாதிரி நமக்கு பிறக்க ஆரம்பிக்கும், நமக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும். நம்ம எப்படி செலவு பண்ணணும், எதற்கு என்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு டீட்டெயில்ஸாக நம்மளால் கற்றுக்க முடியும். அதனால் சேமித்து வைக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. கடன் பிரச்சனைலேருந்து சீக்கிரமாக நீங்கள் தப்பிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அவசரமாக தானே எல்லோரும் கடன் வாங்குவோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவசரத்துக்கு இந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கடன் வாங்குறதை தவிர்க்குங்க. கடன் இருக்கிறவங்க வந்து கடனை அடைப்பதற்கான வழிகளை தேடுங்க. நல்லா உழையுங்க, கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள், எல்லாமே சரியாக போயிடும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.